ஹாய் ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு இந்திய கலைஸ் அகாடமி சோ வீடியோல நாளை குழந்தைகள் மனமாத நண்பர்கள் இட்ஸ்ல நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா வரப்போற டிஎன்டிசி குரூப் 4க்கு ஒரு 85 நாள்ல அந்த சிலபஸ் ஃபுல்லா எப்படி படிச்சு முடிக்கிறது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் நீங்க டிஎன்டிசிக்கு புதுசா படிக்க வந்தனால இது பாசிபிள் கொஞ்ச நாளா படிச்சிருந்தாலும் இது பாசிபிள் ரொம்ப நாளா படிச்சிருந்தாலும் இது பாசிபிள் அதனால எல்லாரும் இந்த வீடியோ பாருங்க குரூப் 4 எழுத போற எல்லாமே இந்த வீடியோ பார்த்தாலுமே எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா தான் இருக்க போகுது சரிங்களா சோ 85 டேஸ்க்கு நான் பிளான் கொடுக்க போறேன் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பிளான் கொடுக்க போறேன் அப்ப 85 நாள் பிளான் இது ஒரு ஷெட்யூல் தான் ஆன்லைன் கோர்ஸ்னா ஃபீஸ் 1499 இல்ல 150 மேல கிளாஸ் 150 மேல டெஸ்ட் கொடுத்துறோம் சரிங்களா சோ டைரக்ட் பண்ண நினைக்கிறவங்க இந்த மூணு நம்பர்ல எதனா ஒரு நம்பர் கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா சோ நெக்ஸ்ட் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம் ஓகே அதாவது 85 நாள் பிளான் சொல்லிருப்பேன் அதுல 85 நாளுமே ஃபர்ஸ்ட் தமிழ் மேக்ஸ் முடிச்சறேன் நீங்க தமிழ் மேக்ஸ் 85 நாளுமே படிக்கணும் புரியதா தமிழ் மேக்ஸ் டெய்லி படிக்கிற மாதிரி வெச்சுக்கோங்க தமிழை எப்படி படிக்கணும் அப்படினா இப்ப 6th நியூ புக் முத படிங்க அப்புறம் 6th ஓல்ட் புக் படிங்க அப்புறம் 7th நியூ புக் 7th ஓல்ட் புக் 8th நியூ புக் 8th ஓல்ட் புக் 9th நியூ 9th ஓல்ட் 10th நியூ புக் 10th ஓல்ட் புக் 11th ஓல்ட் நியூ புக் படிச்சா போதும் இத எப்படி படிக்கறோனா நியூ புக் படிக்கறப்ப புரியதா 6th 10th வரைக்கும் மட்டும் நியூ புக் படிக்கறப்ப செய்யுள் உரைநடை இலக்கணம் மூணுமே படிங்க 6th ஓட 10th ஓல்ட் புக் போய் தெரியுமா அப்ப செய்யுள் இலக்கணம் மட்டும் படிச்சா போதும் உரைநடை படிக்க தேவையில்லை 11th ரோல் நியூ புக் படிக்கிறீங்க அதுலயே செய்யுள் இலக்கணம் மட்டும் படிங்க 11th ரோல் அத ஒரே நேர படிக்கலாம் இதான் பிளான் இத கரெக்ட்டா 85 நாள் நீங்க பண்ணுங்க தமிழ் பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் இவ்வளவு படிங்க நம்ம சொல்ல முடியாது ஒருசபே தமிழ்ல ஜாமவானா இருப்பீங்க ஒருசபே தமிழ்ல கொஞ்சம் வீக்கா இருப்பீங்க அப்ப எல்லாருக்கும் சொல்றனால நீங்க உங்களோட பிளானை பொறுத்து இந்த 85 நாள் பிரிச்சுக்கோங்க தமிழுக்கு அடுத்து மேக்ஸ் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேருக்கு எப்படி போட்டு பார்க்கறதே தெரியல ஓபனா சொல்ல போனா ஏதோ படிக்கிறீங்க கிரீன் டைம் ஒன்று போட்டு பாக்குறீங்க கிரீன் தனி வட்டி போட்டு வட்டி போட்டு பாக்குறீங்க மென்சுரேஷன் போட்டு பாக்குறீங்க அப்படி பண்ணக்கூடாது மேக்ஸுக்குன்னு ஒரு முறை இருக்கு அந்த முறைய நான் இன்னொரு வீடியோல சொல்றேன் மேபி உங்களுக்கு அடுத்த வீடியோவா அதுதான் வரும் சரி நான் நாளைக்கு அந்த வீடியோ வந்துடும் மேக்ஸுக்குன்னு ஒரு ப்ராப்பர் வே இருக்கு அதை பண்ணாதான் உங்களால 25-25 இருக்க முடியும் இந்த டாபிக்கை பார்த்து அந்த டாபிக்கை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆர்டரே இருக்கு அதை நான் கொண்டு வரேன் அந்த ஆர்டர் படி மேக்ஸ் நீங்க 85 நாளும் போட்டு பார்க்கணும் அது என்னங்கிறத நான் இன்னொரு வீடியோல சொல்லிடுறேன் ரைட் ஜிஎஸ்க்கு இந்த 85 நாள் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஹிஸ்டரிக்கு 10 நாள் ஐயாமுக்கு 10 நாள் பாலிட்டிக்கு 10 நாள் யூனிட் 8க்கு 10 நாள் ஜியாகிரபிக்கு 10 நாள் எக்கனாமிக்ஸ்க்கு 10 நாள் யூனிட் 9க்கு 10 நாள் சயின்ஸுக்கு 15 நாள் கூட்டி பாத்தீங்கன்னா 85 நாள் வரும் புரியுதா கரண்ட் அஃபேர்ஸ் நான் பின்னால வரேன் இப்ப இந்த 85 நாளை இப்படிதான் நீங்க படிக்கணும் ஏன் இந்த ஆர்டர் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன் ஹிஸ்டரியில ஏன்சியன் டு மெடிவலும் நீங்க படிக்கணும் ஏன்னா அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஐயனம் வரும் நீங்க அந்த காலம் எடுத்து பாத்தீங்கன்னாலே அப்படிதான் இருக்கும் அடுத்துதான் நீங்க பாலிட்டி படிக்கணும் பாலிட்டிக்கல் அயனை முடிஞ்சு வருது அப்ப இந்த ஆர்டரை இந்த 30 நாள் முடிக்கணும் ஹிஸ்டரி பத்தினா அயனை பத்தினா பாலிட்டி பத்தினா முடிக்க முடியும் புரியுதா எனக்கு தெரிஞ்சு இதை விட கம்மியா முடிக்கவும் இருக்காங்க இதை விட அதிகமா முடிக்கவும் ஆர்டர்ஜா இந்த டைம்ல முடிக்கலாம் புரியுதா அதுக்கப்புறமா யூனிட் 8 வந்துருங்க ஏன்னா யூனிட் 8 அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல அதாவது தமிழக வரலாறு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அயனம் ஏன்னா இதுதான் யூனிட் 8ங்கிறது இதை தாண்டி தமிழ்நாடு பாலிட்டி புரியுதா இந்த சோசியல் சர்வீஸ் சமூக நீதி எல்லாம் கொஞ்சம் கவராகும் நீதி கட்சி இதெல்லாம் கவராகும் அதனால சொல்றேன் அப்ப இந்த யூனிட் 8ங்கிறது இந்த மூணுத்திலையும் ஒரே தமிழ்நாடு மட்டும் தனியா படிச்சா இதை தனி திருக்குறள் படிக்கணும் அப்ப இதுக்கு அடுத்து யூனிட் 8 படிச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும் 40 நாள் முடிஞ்சு அப்புறமா இது ஒரு இது ஒரு மாதிரி இது ஒரு மாதிரி சம்பந்தமே இல்லை இருக்கும் ஏன்னா ஜியாகிரபி அப்படிங்கிறது உலகம் எப்படி உருவானது அது இந்தியா எப்படி உருவானது நீங்க படிக்க போறீங்க இந்தியாவோட அமைவரத்தை படிக்க போறீங்க அப்ப ஜியாகிரபி மோஸ்ட்லி எகானமிக்ஸ் வாங்க ஏன்னா ஜியாகிரபிங்கிறது தான் எகானமிக்ஸே ஏன்னா ஜாகிரபிக்கல் அமைஞ்சுதான் எகானமிங்கிறது இருக்கும் அப்ப ஜாகிரபிய படிச்சுட்டு எகானமிக்ஸ் வந்தீங்க ஒரு கரெக்டா இருக்கும் இது 10 நாள் முடிச்சலாம் இது 10 நாள் முடிச்சலாம் அடுத்தது யூனிட் 9 நான் இங்க வச்சிருக்கேன் காரணம் யூனிட் 9 அப்படிங்கிறதுமே குறிப்பா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜாகிரபி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எகனாமிக்ஸ் இதை தாண்டி நம்ம ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் மனித வள மேம்பாடு குறியீடுகள் ரிசர்வேஷன் பாலிசி இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் படிப்போம் அப்ப ஜாகிரபி முடிச்சுட்டு எகனாமிக்ஸ் முடிச்சு யூனிட் 9 வாங்க ஒரு கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்ப 70 நாள் இங்க முடிஞ்சிடும் சயின்ஸுக்கு 15 நாள் சயின்ஸை எனக்கு தெரிஞ்சு எப்படி படிக்கலாம்னா புக் வைஸ் படிக்கிறது பெட்டரா இருக்கும் இந்த ஹிஸ்டரி ஐஎன்எம் பாலிட்டி யூனிட் 8 ஜியாகிரபி எகனாமிக்ஸ் யூனிட் 9 தான் சிலபஸ் வைஸ் படிச்சிருங்க சிலபஸ் வைஸ் புக் எடுத்து வச்சுட்டு படிச்சிருங்க சயின்ஸை புக் வைஸ் படிங்க அதுதான் எனக்கு வரும் 6th 7th 8th 9th 10th போதும் சயின்ஸுக்கு
பாஞ்சு நாள் புரியுதா? ஸோ சிக்ஸ்த்து செவன்த் எயித்து நைன்த் டென்த்து அஞ்சு சப்ஜெக்ட் சயின்ஸ் படிக்க பாஞ்சு நாள் போகும். இப்போ 85 நாள். இப்போ இப்போது நம்ம செப்டம்பர் எண்டில் இருக்கோம். இந்த 85 நாள் கணக்கு பண்ணால் அக்டோபரு நவம்பர் டிசம்பர் எண்ட் ஆயிரும் நீங்கள் இதை முடிக்க. அப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரு மாதம் இருக்கும் புரியுதா? அங்கேருந்து எக்ஸாமுக்கு ஒரு ரெண்டு மாதம் இருக்கும். இதை முடிக்கிறப்ப எக்ஸாமுக்கு உங்களுக்கு ரெண்டு மாதம் இருக்கும். அந்த ரெண்டு மாதத்தில் இதை ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணணும், ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். இந்த பிளானை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், குரூப் ஃபோர் எக்ஸாம் மிக எளிமையாக இருக்கும் புரியுதா? இந்த 85 நாள் முடிஞ்சோட ரெண்டு மாதம் இருக்கும் எக்ஸாமுக்கு. அந்த ரெண்டு மாதம் இந்த ரிவிஷன் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ். அப்போ இதுதான் பிளானே. சும்மா சும்மா பிளான் போட்டுருக்காதிங்க. 85 நாள் வரைக்கும் இதில் எந்த சேஞ்சும் போக முடியும். அடுத்த ரெண்டு மாதம் தான் அடுத்த பிளானே புரியுதா? இதை ப்ளூ பிரிண்ட் மாதிரி போட்டு வச்சுட்டு ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா? இதுதான் பிளானு. இதை சொல்லாமல் வந்தோம். மேக்ஸுக்கு நான் தனியாக வரேன், ஆனால் 85 நாளுமே தமிழ் மேக்ஸ் படிக்க போறீங்க. இது 85 நாளுக்கான பிளான். வரப்போ குரூப் ஃபோர்க்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் விட்டுருப்பேன், அதை 85 நாள் முடிச்சு பார்த்துக்கலாம். ஃபுல் ரிவிஷனோட கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுக்கலாம். இதான் பிளான் சரிங்களா? ஸோ வீடியோ முடிக்கிற மாதிரி திரும்ப சொல்லிக்கிறேன், குரூப் ஃபோர் நான் மக்கள் அட்மிஷன் போயிட்டு இருக்கு. இது ஃபீஸ் டீடைல். ஜாயின் பண்ணணும் நினைக்கிறவங்க இந்த மூணு நம்பர்ல எதனா ஒரு நம்பர் கேன் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.